வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வை ஊடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று மே மாதம் 19 2018 தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் பிரசன்னா. அந்த வகையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2009 யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்திய தினமாக நேற்றைய தினம். அதுபோலவே இன்றைய தினமும் இராணுவ வெற்றி தின தேசிய நிகழ்வு இடம்பெறவிருப்பதான செய்திகளை இன்றைய நாளடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் யுத்தத்தினால் இறந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்து ஒரு நிகழ்வு இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நினைவு அந்த நிகழ்வாக வடமாகாண சபையினுடைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதன் பொழுது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய உரை மிகவும் அனைவராலும் நோக்கப்பட்ட ஒரு உரையாக காணப்பட்டது. அதனை மையப்படுத்திய செய்திகளை இன்றைய நாளடுகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றைய தினம் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுபோல யுத்தத்தில் உயிர்நீத்த மக்களை நினைவு கூற வேண்டும் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் பொழுது ஒரு விடயத்தை மையப்படுத்தியதான கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே தமிழ் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்பதாக அமைச்சர் சம்பிக் ரணவக்கே தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தியதான செய்திகளையும் இன்றைய நாளடுகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தொடர்ந்து தற்பொழுது நாட்டில் சீரற்ற காலநிலை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த காலநிலை இன்றும் தொடரும் என்பதாக காலநிலை அவதான நிலையம் தெரிவித்ததான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்று பிற்பகல் 2 பின் கடும் மழை பெய்யக்கூடும் என்பதான செய்திகளை இன்றைய நாளடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் மின்னல் தாக்கி இதன் பொழுது ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியிருப்பதான செய்திகளையும் இன்றைய நாளடுகள் தந்திருப்பதோடு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனுடைய கருத்தை மையப்படுத்தியதான செய்திகளையும் இன்றைய நாளடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிராமிய குளங்களை புனரமையுங்கள் என்பதாக அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இயற்கையோடு ஒன்றைத்த ஒரு ஜனாதிபதி அவர். குறிப்பாக அவர் அண்மை காலங்களில் கூட ஏற்கனவே இடம்பெற்ற பல்வேறு அனர்த்தங்களின் புழுதி வகையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குளங்கள் புனர்நிர்ப்பு அதுபோலவே வடிகால் அமைப்புகள் போன்றவற்றை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வெள்ள அனர்த்தங்கள் போன்றவற்றிலிருந்து நாட்டை பாதுகாக்கலாம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தற்பொழுது சுதந்திர கட்சி தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகும் நிலைப்பாட்டினை எடுக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறித்து ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டினை எடுக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். அத்தோடு இருந்ததாக இந்த 16 பேர் சுதந்திர கட்சியிலிருந்து சுதந்திர கட்சியினுடைய 16 உறுப்பினர்கள் தற்பொழுது எதிர்க்கட்சியின் பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 16 பேரும் இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினை சந்திக்க போகிறார்கள் என்பதான செய்திகளையும் இன்றைய நாளடுகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் நேற்று தினம் அனுஷ்டிக்கப்பட்ட முள்ள விலைமொழி வாக்காளர் தொடர்பான அந்த செய்திகள் குறித்தான விடயங்கள் குறித்து நாங்கள் கலந்து கொண்டவிருக்கிறோம். கடந்த 2009 மே மாதம் 18 இடம்பெற்ற அந்த இறுதியுத்தத்தின் போது உயிரிழந்த வீரர்களை அல்லது உயிரிழந்த பிள்ளைகளை தாய்மார் தந்தையர் தங்களுடைய நினைவுகளை நேற்று மீட்டு பார்த்திருந்தார்கள் என தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி வெளியாகி இருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் உணர்வுபூர்வ நிகழ்வு, உறவுகள் கதறி அழுது, கண்ணீர் அஞ்சலி என்ற தலைப்பில் புகைப்படுத்தும் கூடிய பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாக இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வில் உரையாற்றிய சி விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே காணப்படுகிறது. தமிழரின் இறைமை தனித்துவத்துடன் கூடிய தீர்வை பெற்றுத்தர சர்வதேசம் உதவ வேண்டும். நினைவேந்தல் நிகழ்வில் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பில் அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீர கேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. நீதிக்கும் தீர்வுக்கும் தலையிட வேண்டும், சர்வதேச சமூகத்திடம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் விக்னேஸ்வரன் அறைகூவல் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகி இருக்கிறது. எமது நாட்டுக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், நீதி வேண்டியும் தீர்வுக்காகவும் நாம் அணிதிரள வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேசம் நேரடியாக உதவ வேண்டும், தமிழர் தாயக பிரதேசங்களிலிருந்து படையினர் முற்றாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணலாம். அதேபோல உணர்வளர்ச்சியுடன் நடந்தேறிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், உயிரிழந்த உறவுகளை நினைத்து மக்கள் அழுது புலம்பல் எங்கும் சோகமயம் என்று தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே காணப்படுகிறது. யுத்தத்தில் உயிரிழந்த மக்களையும் நினைவு கூற வேண்டியது அவசியம், முப்படையினரின் அர்ப்பணிப்பையும் பாராட்டுகிறோம் என்கிறார் ரணில் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு, கூட்டமைப்பு எம்பிக்களும் பங்கேற்பு என்பதான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தினம் ராணுவ வெற்றி தின நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கிறது. தேசிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் நாங்கள் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ராணுவ வெற்றி தின தேசிய நிகழ்வு இன்று என்ற தலைப்பில் அந்த செய்தியை இந்த வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல தமிழ் அரசியல் கைதிகள் என சிறைகளில் எவரும் இல்லை, வடக்கில் மீண்டும் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சி என்கிறார் சம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியான செய்தியாக நாங்கள் காணலாம். அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜாயந்த் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இங்கே காணப்படுகிறது. இராணுவத்திற்கு ஒப்பாக புலிகளை கருதியா
வடக்கில் இணைவேந்தலுக்கு அரசாங்கம் அனுமதி தந்தது, சூகாவின் ரணில் எதிர்ப்பு அணி அரசாங்கத்திடம் கேள்வி என்ற தலைப்பட்ட ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தியில் நாங்கள் காணலாம், இரத்த கடலில் குளித்ததால் கண்ணீர் கடலில் முள்ளிவாய்க்கால் என்ற தலைப்பிடந்த செய்தியை தலைப்பிட்டிருக்கிறார்கள் தினக்குரல் பத்திரிகையில். அதேபோல சர்வதேச விசாரணைக்காக அதிகாரத்தை பிரயோகிங்கள், ஐநா உறுப்பு நாடுகளிடம் வடக்கு முதலமைச்சர் வலியுறுத்து என்ற தலைப்பிடந்த செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக நாங்கள் காணலாம். அதே போல அரசியல்வாதிகளுக்கு அனுமதி மறுப்பு என்ற தலைப்பிலுள்ள செய்தி காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதிக்குள் அரசியல்வாதிகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதான செய்தியும் இன்றைய பத்திரிகைகள் வெளியான செய்தியாக நாங்கள் காணலாம். அதே போல தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை தமிழ் மக்களுக்கு உள்ளது, பிரிட்டிஷ் தொழிற்கட்சி தலைவர் தெரிவித்த கருத்தும் இங்கே காணப்படுகிறது. அதே போல 28,619 விளக்குகளுடன் இன்று தேசிய படை வீரர் தினம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய சிங்கள பத்திரிகையான திவயின பத்திரிகையுடைய முதற் பக்க செய்தி இவ்வாறு வெளியாகியிருக்கிறது. ஜாத்திக ரணவீரு செமருவ அது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கே திவயின பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 30 வருட யுத்தம் 9 வருடங்களுக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட்டிருந்தது, அதனை மையப்படுத்திய நிகழ்வுகளாகவே இவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றை ஈர்கண் கொண்டு பார்க்கின்ற நிலைமை இன்றைய நாட்டில் காணப்படுகிறது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று அரசியல் கண் கொண்டு, மற்றொன்று மனிதாபிமான நோக்கம் கொண்டு பார்க்கின்றவர்கள் மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட முடியாது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகள் பற்றிய பல்வேறு விமர்சனங்களும் வராமல் இல்லை, எழாமல் இல்லை. இருப்பினும் கூட நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வானது மக்களை மையப்படுத்தியதான ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சிறை கைதிகளுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை பார்க்கின்ற பொழுது சிறை கைதிகளும் மனிதர்கள் என்ற வாசகத்தினை நாங்கள் சிறைச்சாலைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விடயத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த இறுதி யுத்தத்தின் பொழுது பொதுமக்களும் உயிரிழந்திருந்தார்கள் என்பதை மையப்படுத்தியதாகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் மிக முக்கியமான நிகழ்வாக வடக்கில் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதனை மையப்படுத்திய பல்வேறு நிகழ்வுகளை நேற்றைய தினம் நாங்கள் நாடெங்கிலும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வானது மிகவும் சோகமயமான ஒரு நிகழ்வாக நோக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் பொதுச் சுடர் ஏற்றப்பட்டதுடன் 1,500 மேற்பட்ட சுடர்களும் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த உறவினர்களால் ஏற்றப்பட்டிருக்கின்றன. பொது சுடரினை யுத்தத்தில் தனது பெற்றோர் மற்றும் உறவுகளை இழந்து காயமடைந்த யுவதியான கேசவன் விஜிதா ஏற்றி வைத்திருக்கிறார். அதன் பின்னர் தான் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சுடரினை ஏற்றி வைத்தபொழுது விஜிதா அதனை ஏற்றினார். இதனையடுத்து இந்த நிகழ்வுகள் உணர்ச்சியுடன் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமாகாண சபையும் யாழ் பல்கலைக்கழகமும் சிவில் மற்றும் பொது அமைப்புகளும் இணைந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தன. நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்ற பகுதியானது சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டு சுமார் 1,500 மேற்பட்ட சுடர்கள் நாட்டப்பட்டிருந்தன. மேலும் பிரதான சுடரேற்றும் இடமும் மஞ்சள் சிவப்பு கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டு உணர்வுபூர்வமான அஞ்சலிகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்ததனால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாடு செய்திருந்த பேரணியானது முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தை காலை 10:52 வந்தடைந்தது. யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளிலும் வாகனங்களிலும் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும் உணர்வுபூர்வமான பாடல்களை இசைக்கப்பட்டவாறும் பேரணியாக பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தினை வந்திருந்தார்கள். இதேபோன்று யாழ்ப்பாணத்திலிருந்து நினைவு சுடரேற்றிய வாகனமும் வடக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நேற்று 11:10 முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தை வந்திருந்தவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இறுதி யுத்தத்தின் பொழுது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் 9வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாகனது வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் நேற்றைய தினமும் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நினைவஞ்சியில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களில் இருந்து 5,000 மேற்பட்ட மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கிணைவாக நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த இந்த நிகழ்வின் பொழுது குறிப்பாக இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினர் இவர்களுக்கு குளிர்பானம் வழங்கிய நிகழ்வினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையில் அதனை மையப்படுத்தியதான ஒரு புகைப்படமும் காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முடிந்து திரும்பும் மக்களுக்கு புது குடியிருப்பு வீதியில் இராணுவ வீரர் கொட்டும் மலையிலும் குளிர்பானம் வழங்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இதனோடு இணைந்த பல்வேறு நிகழ்வுகளை நேற்று நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் காத்திரமாக முதலமைச்சர் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது இடத்தில் ஞாபகம் வேண்டும். நினைவேந்தலை தொடர்ந்து முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நினைவேந்தல் உரையினை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரையின் போது யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதன் அவசியம் தொடர்பாகவும் சர்வதேசத்தை வலியுறுத்தும் வகையில் முதலமைச்சருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக நேற்றைய தினம் தன்னுடைய உரையினை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக எம்மால் நடத்தப்படும் 4வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இது. பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு எந்தவிதமான நீதியையும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலையிலும் தொடர்ந்து நீதிக்காகவும் தமது அடிப்படை உரிமைகளுக்காக பாதுகாப்பு
பாதுகாக்கவும் வீதிகளில் நின்று எமது மக்கள் போராடி இருக்கின்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினரின் நில ஆக்கிரமிப்பின் கீழ் வடக்கு கிழக்கில் பௌத்தமயமாக்கல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்று நாம் 9வது ஆண்டு முள்ளிவாய்க்கால இனப்படுகொலை நாளை கனத்த இதயங்களுடன் நினைவு கூறுகிறோம் என்பதாக அவர் மையப்படுத்தி பேசியிருந்தார். அதுபோலவே இன்னும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்து பேசியதை நாள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உரிமையுள்ள ஒரு நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படும் போது அவற்றை தடுத்து நிறுத்துவது இன்றுள்ள சர்வதேச சட்ட இணக்கங்களின் பிரகாரம் நியாயபூர்வமானது. ஒரு நாடு மனித உரிமை முறைகளை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வதும் அது தொடர்பில் சகிப்பு தன்மையை காட்டுவதும் அல்லது பொறுப்பு குரலை ஏற்படுத்தாமல் விடுவதும் அந்த நாட்டின் பொறுப்பற்ற தன்மையை சுட்டிக்காட்டுவதாக அமையும். அவ்வாறான நடவடிக்கைகள் சர்வதேச சமூகத்தின் தார்மீக கடப்பாடுகளை அலட்சியம் செய்வதாகவே அர்த்தப்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதுபோலவே இந்த காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பான விடயங்களையும் அவர் மையப்படுத்தி பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இராணுவத்தினரிடம் தமது உறவுகளை ஒப்படைத்து இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளும் வருடக்கணக்கில் இராணுவ முகாம்களுக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதனை சட்டை செய்வதாக தெரியவில்லை. இருப்பினும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் வருடக்கணக்கில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி தொடர்ந்தும் தடுப்பு முகாம்களில் வாடி வதங்கி வாழ்ந்து வருகிறார்கள். கை வாங்குவோம் என்ற தடை சட்டம் காலதாமதமாகியும் கை வாங்கப்படவில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் தாயக பிரதேசங்களின் படையினர் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், எமது மக்களுக்கு சில நன்மைகளை பெற்றுக் கொடுத்துவிட்டு தொடர்ந்து எமது பிரதேசங்களில் முகாமிட்டிருக்கும் விதத்திலேயே படையினர் இன்று செயற்பட்டு வருகின்றனர் என்பதாக அவர் பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்து அடுத்த வருடம் 10 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக ஒருமித்த துக்கணனாக மே 18 கணித்து வரும் வருடங்களில் தமிழர் தம் சகல நல உறுதிகளையும் ஒன்றிணைத்து குழு அமைத்து இந்த நினைவேந்தலை கட்சி பேதமின்றி பிராந்திய பேதமின்றி கொண்டு நடத்த முன்வர வேண்டும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு எமது உறவுகள் அனைவரதும் ஆத்மாக்கள் சாந்தேறிய வேண்டும் என்று பிரார்த்திப்புமாக, இங்கு வந்திருக்கும் அவர்களின் உறவுகளுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை வெளிப்படுத்துவோமாக, எமது பிரார்த்தனைகளும் அனுதாப உணர்வுகளும் ஓரளவுக்கு உங்களது சோகப்பட்ட உள்ளங்களை அமைதிப்படுத்துவதாக அமையும் என்பதாக நம்புகிறோம் என்பதாக அவருடைய உரை அமர்ந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனை மையப்படுத்தியதாக பல்வேறு செய்திகளை நேற்றைய தினம் நாங்கள் தெற்கிலும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தெற்கு ஊடகங்கள் இதனை மையப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் விமர்சனங்களையும் வெளியிட்டிருந்தன. இருப்பினும் கூட வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பின்வருமாறு ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கருத்தை மையப்படுத்தியதாக, யுத்தத்தில் உயிரிழந்த மக்களையும் நினைவுகூர வேண்டியது அவசியம், முப்படையினரின் அர்ப்பணிப்பையும் பாராட்டுகிறோம் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் மையப்படுத்தி பேசியிருந்த விடயங்களை கொண்டதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்தத்தை வெற்றி கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்திய முப்படை வீரர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை மறக்காது நாம் நினைவுகூர்கிறோம். அதே போன்று யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பொதுமக்கள் உயிரிழந்தனராகவே அவ்வாறு உயிரிழந்த பொதுமக்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் தொடர்ந்து பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக நேற்றைய தினம் பேசியிருந்தார். குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்துக்கள், வடக்கு வீட்டுத் திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அதில் காலதாமதம் உள்ளது, ஆகவே இன்னும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மலேக வீட்டுத் திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதியை கொண்டு அங்கு விரைவில் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படவிருக்கின்றன. காணிகளை பெற முடியாவிடின் அரசாங்கம் காணிகளை சுவீகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோலவே வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை தொடர்பான கண்காட்சி நேற்று பண்டாரநாயக் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவர் மேற்கண்ட விடயங்களை நினைவுபடுத்தியிருந்தமே நாங்கள் ஞாபகத்தக்கது. குறிப்பாக கட்டட நிர்மாணத்துறை பாரிய வளர்ச்சி அடைந்து வருகிறது. நாட்டின் நிர்மாணத்துறை பணிகள் பாரிய மாநகரங்கள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் மூலமாகவும் இடம்பெற்று வருகின்றன. மறுபுறத்தில் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் ஊடாகவும் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக அவருடைய கருத்து அமைந்தது. குறிப்பாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதனுடைய தேவை குறித்த விடயங்களையும் அவர் இவ்விடத்தில் பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன் பிரகாரம் துறைமுக நகர் அபிவிருத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் அண்மையில் மத்திய அதிவக பாதையின் செயற்பாட்டு அறிக்கை எனக்கு கிடைக்கப்பெற்றது. இதன்படி மத்திய அதிவக பாதையின் 2 பணிகளின் செயற்பாடுகளை நான் பார்வையிட்டேன். விரைவில் அந்த பணிகள் நிறைவு பெறும். அத்தோடு 2 கட்டத்தை இலங்கை முதலீட்டாளர்களை முன்னெடுக்கின்றனர். இது எமக்கு பெருமை மாத்திரமின்றி அதன் மூலம் அனுபவமும் கிடைக்கும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோலவே எதிர்வரும் காலங்களில் நிர்மாணத்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க உள்ளோம். தற்போது நிர்மாணத்துறையில் கிராமிய வீட்டுத் திட்டத்திற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கிராமத்தில் மாத்திரம் வீட்டு பிரச்சனைகள் கிடையாது, அங்கு மாத்திரம் அதனை மட்டுப்படுத்த முடியாது. வடக்கில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட வேண்டியுள்ளது. அதே போன்று நகர்வாழ் மக்களின் வீட்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண வேண்டியிருக்கிறது. குறைந்த வருமானம் உடையோருக்கு வீடுகளை வழங்க இருக்கிறோம். இந்த வேலை திட்டத்திற்கு ஆசிய உட்கட்டமைப்பு வங்கி அபிவிருத்தி வங்கியினால் $200 மில்லியன் வழங்கப்படவிருப்பது என்பதாகவும் அவர் கூறியிருந்த விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
அதுபோலவே வடக்கில் யுத்தம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஒரு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். எனவே வடக்கு வீட்டுத் திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அதில் காலதாமதம் இருக்கிறதாகவே இன்னும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். யுத்தம் நிறைவடைந்து 10 வருடங்கள் ஆகின்றன, இன்னும் அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை. ஆகவே இதுகுறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததனால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று மலையக தோட்டப்புற மக்களுடைய வீட்டு பிரச்சினையில் இருக்கின்றன என்பதாக அவர் தொடர்ந்தும் அந்த விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தியிருந்தமையினால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே நேற்றைய தினம் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை மையப்படுத்தியதான பல்வேறு நிகழ்வுகள் ஏனைய பிரதேசங்களிலும் இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கூட்டமைப்பு எம்பிக்களும் பங்கேற்பு என்பதாகவே அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இறுதி யுத்தத்தின் பொழுது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு இடங்களிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டதான செய்திகளாகவே நாங்கள் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பாகரை, வாழைச்சேனை, கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் திருவோணமலை போன்ற பிரதேசங்களிலும் இந்த நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான வியாலேந்திரன், சிவனேஷன், யோகேஸ்வரன், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துறை ராஜசிங்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், பிரதி தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் எனவும் பலரும் கலந்து கொண்டதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வாகரையில் நடைபெற்ற நிகழ்வின் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் மாணிக்கபுரம் வாவி கரையோரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. போல வாழைச்சேனையிலும் கோர்லைப்பற்று வாழ் பொதுமக்களின் ஏற்பாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவு தின அனுஷ்டிப்பு வாழைச்சேனை கிண்ணையடியில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. காலை 9 மணிக்கு உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி கிண்ணையடி ஆற்றங்கரை முற்றத்தின் பிதிர்கடன் செலுத்தப்பட்டு ஆற்றில் பிண்டங்கள் கரைக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கிண்ணையடி மாணிக்கப்பள்ளியார் ஆலயத்தின் பகல் விசேட பூஜை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் இந்த நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 9வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலை கலாச்சார பீட மாணவர்களின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பீடங்களைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் விரிவுரையாளர்கள், கல்வி சாரா ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதுபோலவே இந்த திருகோணமலையில் நடைபெற்ற நிகழ்வின் பொழுது தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று திருகோணமலை சிவன் கோயில் அடியில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக மாலை 5:45 தான் இது இடம்பெற்றது. நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனையா கலந்து கொண்டு பிரதான சுடரை ஏற்றி வைத்திருக்கிறார். இந்நிகழ்வின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராஜசிங்கம் மற்றும் உட்பட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் காரைத்தீவிலும் நேற்று மாலை நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் துறை ராஜசிங்கம் தலைமையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் சம்பந்தனையாவிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். நீங்கள் ஏன் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களில் பங்கு கொள்ளவில்லை, ஏன் வடமாகாணத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வினாலா நீங்கள் இது பங்கு கொள்ளவில்லை என்பதாக அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்த நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இல்லை என்பதாக அவர் அதற்கு பதிலளித்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இன்றைய தினம் இன்று இராணுவ வெற்றி தின தேசிய நிகழ்வு தெற்கில் அனுஷ்டிக்கப்படவிருப்பதான செய்திகளையும் இன்றைய நாளடுகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இராணுவ வெற்றி தினத்தின் தேசிய நிகழ்வு இன்று பிற்பகல் 4 மணியளவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தான் நடைபெறவிருப்பதாகவே அந்த செய்தி மையப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வை மையப்படுத்தியதான பல்வேறு ஏற்பாடுகள் நேற்று இதனை மேற்கொள்ளப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனை மையப்படுத்தியதாக இந்த நிகழ்வுகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர்கள், பாராளுமன்றர்கள், கட்சித் தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், இராணுவத்தினர் உட்பட அவர்களின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். நாட்டில் 3 தசாப்த காலமாக இடம்பெற்று வந்த யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டு 9 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றன. அதனை முன்னிட்டே இராணுவ வெற்றி தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இதேவேளை குறித்த தினத்தை முன்னிட்டு நேற்றும் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதற்கிடங்க நாடு தலைமை ரீதியில் பாதுகாப்பு படை முகாம்கள், இராணுவ பயிற்சிக் கல்லூரிகள், இராணுவ நலநோம்பு மத்திய நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் இராணுவ வெற்றி தினம் கொண்டாடப்பட்டிருந்தது. குறிப்பாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயகவின் ஆலோசனைக்கு அமைவாகவே குறித்த வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேவேளை இன்று பாராளுமன்ற வளாக மைதானத்தில் இது நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இந்த பிரதான நிகழ்விற்காக பாராளுமன்றத்தை அண்மித்த பிரதேசங்களில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கிடங்க இன்று பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையில் பொழுதுவ சந்தையிலிருந்து போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவே குறித்த வீதியில் பயணிப்போர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போக்குவரத்து போலீஸ் பிரிவு வேண்டிக் கொண்டிருப்பதான தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நேற்றைய தினம் கலந்து கொண்ட அமைச்சர் சாம்பிக்கர் அணவுக்கு பின்வருமாறு ஒரு விடயத்தை மையப்படுத்தியதான கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகள் என சிறைகளில் எவரும் இல்லை, வடக்கில் மீண்டும் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சி என்கிறார் சாம்பிக்கர் அணவுக்கு என்பதான ஒரு செய்தினை வீரகேசரி நாளிதழ் இன்றைய தினம் பிரசுரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் என சிறையில் எவரும் இல்லை, வடக்கில் மீண்டும் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக வடக்கு மக்களை இருட்டில் தள்ளும் முயற்சிகள் இன்று
சிலர் முன்னெடுத்து வருகிறார்கள். விடுதலை புலிகளுக்கு ஒப்பாக இராணுவத்தை குற்றம் சுமத்த இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பொழுதுதான் அவர் பின்வருமாறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். பெத்த பலாத்தக ஹிட்டபு நேட்டி பிரபாகரன் எக்க சாகச்சாவின் பிரசிந்தாகத்து யுத்து விக்கியலா அண்ட பிறகாம் ஏவாகமா பிரபாகரன் சல்லி மலு தகுனே நான் உத்துரோட்ட எதப்புவாய் அது வியாஜ தேச பிரேமியும் வெளாஜி ஏகோடு தமாய் அது புதுமாகார ரணவிரு பிரேமியக்கின் பசுவே மே சல்லி மலு எதப்புவாய் பிரபாகரன் இத்தேங் மென்ன மேவாகே விகுருத்தியக்குத் அது அப்பே தேசபாலன தேகே திபேன் ஏவாகம் அப்பே இன்று எம் அனைவருக்கு முக்கியமான தினமாகும். இன்று போல் கடந்த 2009 இந்த தினம் எம்மால் மறக்க முடியாதது. யுத்த களத்தில் செயற்படாத போதிலும் மக்களுடன் இணைந்து யுத்த வெற்றிக்காக பாடுபட்ட நபர்களில் நாமும் சிலர். யுத்த வெற்றி தினம் குறித்து பலர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் விமர்சனங்கள் இருந்த போதும் இன்றைய தினம் எம் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான தினமாகும். எமது நாட்டு மக்களுக்கு எந்தவித அச்சமுமின்றி தைரியமாக நடமாடவும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலும் உருவானது இன்றைய தினத்திலாகும். குறிப்பாக பல லட்சம் தமிழ் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஆயுத முனையில் போருக்கு அனுப்பப்பட்டு தீவிரவாதிகள் என்ற முத்திரை பொடிக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக பொதுமக்களை போருக்கு அனுப்பியமை சர்வதேச உடன்படிக்கைக்கு அமைய போர்க்குற்றமாகும். அவ்வாறான யுத்த குற்றத்தை விடுதலை புலிகள் முன்னெடுத்தனரெனினும் பொதுமக்களின் ஜனநாயக உரிமைகளை எமது பாதுகாப்பு படையினர் பாதுகாத்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் என்பதாக அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இன்று மத்திய கிழக்கு நாடுகளில் முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகள் முன்னெடுக்கும் போராட்டத்தில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் என்னவென்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே எமது நாட்டில் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் யுத்தத்தில் பல பொதுமக்கள் இறக்க நேரிட்ட போதிலும் ஏனைய மக்கள் இன்று நிம்மதியாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதை எண்ணி தமிழ் மக்கள் நிம்மதி கொள்ள வேண்டும் என்பதாக அவர் பேசியிருந்தார். அதே போல் வடக்கில் சிங்கள முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய உரிமை இல்லை என முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று அவ்வாறான நிலைமைகள் இல்லை. கடந்த காலங்களை மறந்து நாம் வடக்கின் அபிவிருத்தி குறித்து சிந்தித்து வருகிறோம். வடக்கிற்கு ஏன் நிதி ஒதுக்குகிறீர்கள் என சிங்களவர்கள் கேட்டதில்லை. அமைதி நிலவும் நிலையில் மீண்டும் மீள்குடியேற்றங்களை நடத்த முடியவில்லை. பல தடைகள் உள்ளன. நாட்டில் சகல பகுதிகளிலும் சகல மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை உள்ளது. அதனை எவராலும் தடுக்க முடியாது என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் பொருளாதார ரீதியிலும் முக்கியமான நாளாகும். தெற்கின் வியாபாரம் வடக்கிற்கும் வடக்கின் வியாபாரம் தெற்கிற்கும் சென்றமையும் இந்த அமைதியின் பின்னரே அரசியல் ரீதியில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்று வடக்கு இருந்து அரசியல் செய்யும் பல தலைவர்கள் யுத்த காலத்தில் சிங்கள மக்களுடன் வாழ்ந்தவர்கள். இன்று அவர்களுக்கும் வடக்கில் சென்று அமைதியாக அரசியல் செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதேபோல் இன்று தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து பலர் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர் என்று கூறுகின்றனர். இந்த நாட்டில் ஒரு தமிழ் அரசியல் கைதி எனும் சிறையில் இல்லை. 56 விடுதலை புலிகள் சந்தேக நபர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதற்கும் அப்பால் 9 பேர் உள்ளனர். மொத்தமாக 65 பேர் அவர்கள் குறித்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அதுபோலவே பாதுகாப்பு தரப்பிலும் பலர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். இன்று சிறையில் உள்ள விடுதலை புலி கைதிகளுக்கு அப்பால் பல்வேறு பயங்கரவாத குற்றச்செயல்களில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் எந்தவித தடைகளுமின்றி நாட்டில் சுதந்திரமாக செயற்பட்டு வருகிறார்கள். இராணுவ கைதிகளும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எவரோ ஒரு சிலரது கட்டளைக்கு அமைய குற்றம் செய்தவர்கள். மேலும் இரண்டு தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கானோர்கள் உயிர்கள் பழிபோகியிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சனையில் ஒரு பக்க நடவடிக்கைகளை எடுக்க இயலாது. நியாயம் இரண்டு பக்கமும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே இந்த தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இன்றைய நடைபெறவிருக்கின்ற இந்த தேசிய படை வீரர் தினத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தியை பின்வருமாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 28,619 விளக்குகளுடன் இன்று தேசிய படை வீரர் தினம் என்பதாகவே அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுள்ள அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விளக்கு பூஜைகள் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்கவின் ஆலோசனையில் இராணுவத்தின் ஏற்பாட்டில் முப்படையினர் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள படையினரது பங்களிப்புடன் நாட்டிற்காக போராடி மரணித்த படை வீரர்களை கௌரவிக்கும் முகமாக இந்த விளக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெறவிருக்கின்றன. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பாதுகாப்பு பதவி நிலை அதிகாரி, முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் மற்றும் சிவில் பாதுகாப்பு துணைக்கள பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அத்துடன் இங்கு இடம்பெறும் இந்த பௌத்த மத பூஜைகளிலும் பலர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதான செய்திகளையே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்களுடைய பத்திரிகைகள் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் காண்பதெல்லாம். இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியான ஒரு செய்தி, முன்னாள் போராளியை ஆயுத முனையில் கடத்த முயற்சி, வெள்ளைக்காரில் வந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு என்ற தலைப்பில் உள்ள செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. மன்னார் உயிலங்குளம் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் வெள்ளை நிற காரில் சிவில் உடையில் சென்றவர்கள் முன்னாள் போராளி ஒருவரை கடத்தி செல்ல முற்பட்டுள்ளதோடு துப்பாக்கிச்சூட்டையும் மேற்கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இவர்கள் கொழும்பிலிருந்து வருகின்ற அரச புலனாய்வுத்துறையின தகவல்கள் வெளியாகி இருப்பதாக செய்தி நாங்கள் காணலாம். இச்சம்பவம் வியாழக்கிழமை இரவு 7:30 மணி இடம்பெற்றதாகவும் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நாங்கள் காண்கிறதெல்லாம். அந்த வகையில்
மன்னார் உயிலங்குளம் புதுக்குடியிருப்பு கிராமத்துக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 7:30 மணியளவில் வெள்ளை நிற காரில் சிவில் உடையில் 8 பேர் கொண்ட குழுவினர் சென்று முன்னாள் போராளி ஒருவரை கடத்த செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். முன்னதாக குறித்த முன்னாள் போராளியான விவசாயியின் வாகன சாரதியை பிடித்து அவரை தாக்கி கைவிலங்கிட்டு காரில் ஏற்றி போராளியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் முன்னாள் போராளியான விவசாயி பிடித்து கொண்டு செல்ல முற்பட்ட போது துப்பாக்கியுடன் வந்த குழுவினருக்கு முன்னாள் போராளி மற்றும் அவர்களின் உறவினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கியுடன் வந்த குழுவினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் சுமார் 4 தடவைகள் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. இக்குழுவினரை முன்னாள் போராளி உள்ளிட்ட உறவினர்கள் கடுமையாக தாக்கியதோடு கைவிலங்கப்பட்ட வாகனத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தமது வாகன சாரதியையும் மீட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையான செய்தியாக நாங்கள் காணலாம். அதே போல் இன்றைய தினகரன் பத்திரிகையான மற்றொரு செய்தி, வன்முறையை தூண்டும் 86.5 கோடி பதிவுகளை பேஸ்புக் நிறுவனம் நீக்கியது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சமூக வலைதளமான முகநூல் நிறுவனம் 86.5 கோடி பதிவுகளை நீக்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறது. வெறுப்பு, வன்முறையை தூண்டுதல் உட்பட சமூக கொந்தளிப்புகளை ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை தடுக்க முகநூல் நிறுவனம் தவறிவிட்டதாக அண்மையில் புகார்கள் இருந்த நிலையில் முகநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள 86 பக்க அறிக்கையில் இந்த ஆண்டு முதல் காலாண்டில் 86.5 கோடி வெறுப்பு உள்ளிட்ட சமூக விரோத செயற்பாடுகளை தூண்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பதிவுகளை அளித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முந்தைய நாட்களில் முகநூல் நிறுவனத்தை சார்ந்து செயல்படும் 200 செயலிகளுக்கு அந்நிறுவனம் தற்காலிகமாக தடை விதித்தது. முகநூல் பயணிகளின் தகவல்களை திருடி தேர்தலில் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாக கேம்பிரிஜ் அனாலிட்டிகா நிறுவனம் மீது புகார் எழுந்தது. இதனையடுத்து பயனாளிகள் தகவல்களை பாதுகாக்கும் முகநூல் நிறுவனம் நடவடிக்கையை தீவிரப்படுத்திய நிலையில் இப்போது 86.5 கோடி பதிவுகளை பேஸ்புக் நிறுவனம் அகற்றியிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினகுரல் பத்திரிகையான ஒரு செய்தி, தெற்கில் இதுவரை 15 சிறுவர்கள் மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தென்மாகாணத்தில் கடந்த 2 வாரங்களாக பரவி வருகின்ற ஒரு வகையான காய்ச்சல் காரணமாக இதுவரை 15 சிறுவர்கள் வரை மரணமாகியுள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தும்போது காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 1 வயதுக்கும் குறைந்த பிள்ளைகள் இவ்வாறு மறைந்திருக்கிறார்கள். தென்மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகளில் காய்ச்சல், தடிமன், இருமல் போன்ற நோய்கள் காரணமாக பெரும்பாலான பிள்ளைகள் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு மரணித்த பிள்ளைகளுக்கு பல வைரசுகள் ஒன்றிணைந்து தாக்கியுள்ளதாகவும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அடினோ வைரஸ், ரெஸ்பிரன்சி சென்சிட்டிவ் ஆகிய வைரசுகள் ஒன்றிணைந்து தாக்கியமே இதற்கு காரணம் எனவும் தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார் என்பதான செய்தியை நாங்கள் இன்றைய பத்திரிகையினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய பத்திரிகையான மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் குடிவரவு குடிய கல்வி அதிகாரிகள் சட்டப்படி வேலை வாபஸ் என்ற தலைப்பில் செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. கட்டுநாயக விமான நிலைய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் சங்கத்தின் சட்டப்படி வேலை போராட்டம் நேற்று மாலை தற்காலிகமாக கைவிடப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் அருணம் கழுகல தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் எஸ்பி நாவின் நவீன் வேண்டுகோளுக்கு அமைய போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விமான நிலைய குடிவரவு குடியகல் அதிகாரிகள் சட்டப்படி வேலை போராட்டம் காரணமாக நேற்று காலை முதல் பயணிகள் பெரும் அசோகனை எதிர்கின்றதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் குடிவரவு குடியகல் கருமப்பிடங்களின் முன்னால் என்றுமில்லாதவாறு நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கும் அவலம் நிகழ்ந்ததாக அந்த செய்தியை நாங்கள் காணலாம். எனவே அவர்கள் நேற்று மாலை முதல் தமது சட்டப்படி வேலை நிறுத்தத்தை கைவிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மற்றும் முக்கியமான விடயம் அண்மை காலமாக நாட்டினுடைய காலநிலை சற்று சீரற்று காணப்படுகிறது. அது தொடர்பான செய்திகளுடைய பத்திரிகையில் நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை ஒரு செய்தியினை வெளியிடுகிறது. மழை காலநிலை தொடரும், பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கடும் மழை என்பதான ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகிறது. அது தொடர்பாக நாங்கள் காணலாம். குறிப்பாக இலங்கை அண்மித்த வாயு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாழமுகம் காரணமாகவே இந்த மழையுடன் கூடிய காலநிலை தொடர்வதாக காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கொழும்பில் கனமழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, சீரற்ற காலநிலை இன்றும் தொடரும் என்பதாகவே அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறித்த மழையுடனுடான காலநிலையினால் நாட்டின் பல பிரதேசங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கலாபாவியின் வாத் கதவுகள் இரண்டும் திறக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக உடவளவ நீர்த்தேக்கத்தின் வான் கதவு ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. சீரற்ற காலநிலையினால் மேல், தென், சப்ரகமுக, வடமேல் மாகாணங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும், வேறு சில பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யலாம் எனவும் மத்திய சப்ரகமுக, ஊவா, மேல், வடமேல் மாகாணங்கள் உட்பட மட்டக்களப்பு, அம்பாறை, காலி, மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் காற்று வீசுவதற்கான இடம் ஒன்றும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
நேற்று காலை முதல் கொழும்பில் கனமழை பெய்ததனால் பல பிரதேசங்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட அலுவலகங்களுக்கு செல்போருக்கும் பல்வேறு அசகரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் நடைபாதை வியாபாரிகளும் தமது தொழில்துறையினை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வீதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் வழமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் வாகன நெரிசலையும் அவதானிக்க முடியாததாக இருந்தது. அண்மை காலமாக சட்டவிரோதமான கட்டடங்கள் நிர்மாணம் போன்றவற்றின் செயற்பாடுகள் காரணமாகவே இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்ந்தும் ஏற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த நிலைமையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இப்பொழுது நாட்டின் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிரச்சனைகள் எழும்போது மாத்திரம் அவை பற்றி பேசாமல் பிரச்சனை வரும் முன் அது பற்றி பேச வேண்டும். அதற்காகத்தான் வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்பதாக ஆரம்பத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அவ்வகையான நிலைமை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று பெரும்பாலான பிரதேசங்களில் வடிகான்களை அவதானிக்க முடியாத நிலையை காணப்படுகிறது. பாதையோரங்களில் பார்க்கின்ற பொழுதும் அவ்வகையான நிலைமை இல்லாதது பெரும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. இது பாதைகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே காணப்படுகிறது. இருப்பினும் கூட இந்த நாட்டில் அருகே நிலை கொண்டிருக்கின்ற தாளம்பம் காரணமாக தொடர்ந்து மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வளிமண்டலவியல் நிபுணர் மலிக் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டில் தற்போது இந்த பருவமழை பெய்து வருகிறது. இதனால் மேல் சபரகமோ தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏனைய பகுதிகளிலும் மாலை வேளையில் மழை பெய்யும். குறிப்பாக மத்திய சபரகமோ உவா மேல் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு காலி மாத்திரை மாவட்டங்களிலும் 100 முதல் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இடி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நாட்டின் சில நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் அதிகரிப்பதனால் வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை மையப்படுத்தியதாக வசந்த பண்டார வல்கோசுவ நீர்ப்பாசனத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பின்வருமாறு ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். திதிரு ஓயா நீர்த்தேக்கத்தினுடைய சில வான்கதவுகளை நாங்கள் திறந்து விட்டிருக்கிறோம். வெள்ளம் ஏற்படாத வகையில் நாங்கள் நீரை திறந்து விட்டிருக்கிறோம் என்பதாக அவர் கருத்து வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோலவே மண் சரிவு அபாயம் தொடர்பாகவும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் இது தொடர்பான எச்சரிக்கையினை விடுத்திருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பூகற்பவியல் நிபுணர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த தகவலில் வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது மண்சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளில் மழையை அளக்கும் கருவியை நாங்கள் பொருத்தியிருக்கிறோம். 24 மணித்தியாலமும் நாங்கள் இதனை கண்காணித்து வருகிறோம். இதன் பிரகாரம் அடைமழை பெய்யும் பகுதிகளில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும். மக்கள் இதனை செவிமடுத்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக அவர்களுடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைமை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருப்பதால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய நிறுவனத்தினுடைய உறுப்பினரான பிரதீப் கொடிப்பிலி பின்வருமாறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. கழுகங்கை, கலனி கங்கை, நில்வலா கங்கை, ஜின்கங்கை மற்றும் அத்தனகலவோயாவி நீர்மட்டங்களை அவதானித்து வருகிறோம். அது அதிகரித்து வருகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போது இவ் ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை அடையவில்லை. ஆனால் நாங்கள் இவற்றை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்பதாக அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உடவல நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவு ஒன்றும் திதிர்வோயாவின் நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவு ஒன்றும் நேற்று திறக்கப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அனர்த்தம் தொடர்பான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தற்போது மழையுடன் கூடிய காலநிலை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 24 மணி நிலையம் உஷாரையில் இருக்கிறது. தேவையான மீட்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு அனர்த்த நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த விடயத்தினை மையப்படுத்தியதான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். கிராமிய குளங்களை புனரமைப்பு செயற்திட்டத்தை துரிதப்படுத்த ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருப்பதான செய்திகளையும் இன்றைய நாளடுகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை தன்னுடைய உட்பக்கத்தில் அதனை மையப்படுத்தியதான ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று எதிர்கொள்ள நேர்ந்துள்ள காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் குளங்களை புனரமைக்கும் நடைமுறை பலப்படுத்த வேண்டும். மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுதுதான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் மகாவலி அமைச்சருக்கு நேற்று ஜனாதிபதி விஜயம் செய்ததார். இங்கு ஜனாதிபதியுடைய செயற்பாடுகளை அவதானித்துடன் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடலை மேற்கொண்டதுமே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மகாவலி குடியிருப்பாளர்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி வந்த காணி பிரச்சினைக்கு தீர்வாக 1 லட்சம் காணிகள் விதிகளை வழங்கும் செயற்திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் ஜனாதிபதி தற்போது அவதானம் செலுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவழி அவர் பேசியிருந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் குறிப்பான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அவர் நேற்றைய தினம் அதிகார சபையினால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் அதனுடைய முன்னேற்றம் குறித்து அவதானிக்க சென்றிருந்த பொழுதுதான் இவ்வகையான விடயங்களை மையப்படுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக இவ்வகையான செயற்பாடுகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்குகையில் உரிய நிறுவனங்கள் மூன்றினதும் அதிகாரிகளின் பங்களிப்புடன் செயற்படுமாறு பணிப்புரை விடுத்தார். குறிப்பாக உரிய நிபந்தனைகளுக்கு அமைவாக செயற்படுவதாக வாக்குறுதி அளித்ததன் பின்னர் அனுமதி பத்திரங்களை வழங்கவும் இப்பணியில் ஈடுபட்டுள்ள
போன்ற நிறுவனங்கள் மாதம் ஒருமுறையாவது கலந்துரையாடலில் ஈடுபட்டு உருவாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் மாவட்ட காரியாலயங்களில் நியமிக்கப்பட்டுள்ள சுற்றாடல் அதிகாரிகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பிரதேச செயலாளர் அலுவலகங்களை நியமிக்குமாறும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். அதுபோல தற்போது சுற்றாடல் அதிகாரிகளுக்கான 89 வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதன் மூலம் குறித்த வெற்றிடங்களை துரிதமாக பூரணப்படுத்த முடியும் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் வீரகுமார் திசாநாயக்கம், மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா அமைச்சருடைய செயலாளர் அன்று திசாநாயக்கம், மகாவலி பணிப்பாளராகம் சரத் சந்திரஸ்ரீ விதான உள்ளிட்ட அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாட்டினுடைய சீரற்ற காலநிலை தொடர்பாக இருந்தால் பல்வேறு வகையிலும் மக்கள் பாதுகாப்பு பெற வேண்டியது அவசியமானதாக இருந்தது. நேற்று முன்தினமும் கூட ஒரு பிரதேசத்திலே மின்னல் தாக்கத்தினால் ஒருவர் உயிரிழந்ததான ஒரு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகை அதனை மையப்படுத்திதான் ஒரு செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. திருகோணமலை முள்ளிப்புத்தானை 4 வாய்க்கால் பகுதியில்தான் வயல் உழுது கொண்டிருந்த பொழுது உழவு இயந்திர சாரதியான இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். 11 இளைஞர் ஒருவராக அவர் காணப்படுகிறார். இந்த சம்பவம் மாலை 5 இடம்பெற்றதாகவும் தம்பலகாமம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு 4 வாய்க்கால் பகுதியில் முகதியா நகரை சேர்ந்த நலி முனிஸ் என்பவரை உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக 22 நபராக அவர் கருதப்படுகிறார். இவர் வயல் உயிர்ந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதாகவும் உடனடியாக கந்தளாய் பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வகையான சந்தர்ப்பங்களில் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். மின்னல் தாக்கங்களின் பொழுது தொலைபேசி பாவனைகள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளில் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். அதுபோலவே தங்களுடைய குழந்தைகள் தொடர்பாகவும் சிறுவர்கள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை விடயத்தையும் நாங்கள் இந்த விடத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்து நாங்கள் பத்திரிகைகளான மேலும் சில செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகைகளான செய்தி உட்பக்கத்தில் வெளியான செய்தி, மட்டக்களப்பில் 2 மர ஆலைகள் தீப்பற்றி எரிந்து நாசம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மஞ்சந்தொடுவாய் பகுதியில் 2 மர ஆலைகள் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை தீக்கரையாகியுள்ளன. எம் முபாரக் மற்றும் MSM இப்ராஹிம் ஆகியோருக்கு சொந்தமான மர ஆலைகளை எரிந்து நாசமாகியுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்விரண்டு மர ஆலைகளும் அருகருகே உள்ளன. இதில் ஒரு மர ஆலை தீப்பற்றியுள்ளது. இந்த தீ அருகில் உள்ள மற்றைய ஆலையிலும் தீப்பிடித்து 2 மர ஆலைகளும் எரிந்து சாம்பலாகி இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே அங்குள்ள முதிரை மற்றும் தேக்கு மரங்கள் மற்றும் இயந்திரங்களும் எரிந்து சாம்பலாகி இருப்பதாக இந்த செய்தியை நாங்கள் காணலாம். அதே போல இதனால் இவ்விரண்டு மர ஆலைகளுக்கும் 2 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் இயந்திரம், கல்முனை மாநகர சபையின் தீயணைக்கும் இயந்திரம் உடனடியாக வரவழைக்கப்பட்டு காத்தான்குடி போலீசார், இராணுவத்தினர், மட்டக்களப்பு மாநகர சபை, கல்முனை மாநகர சபைகளில் தீயணைக்கும் ஊழியர்கள் மற்றும் அங்கு 1-2 பொதுமக்களும் தீயணை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. இதேபோல புனித ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு நோட்பதற்காக அதிகாலை மக்கள் தயாரான இருந்த போது இந்த மர ஆலைகள் தீச்சம் இடம்பெற்றிருப்பதால் காத்தான்குடி பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுவதாகவும் மக்கள் கூட்டம் கூடியதாகவும் அந்த செய்தி இன்றைய தினரம்பத்தின் உட்பகுதியிலான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மக்களே அவதானமாக செயற்படுகின்ற கருத்தோடு இந்த செய்தி நாங்கள் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். எனவே எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி சிலர் பல்வேறு தீய நடவடிக்கைகளை செய்கின்றார்கள் தொடர்பான செய்தியை இன்றைய தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மந்திரவாதி, 7 பெண்கள் மீது பாலியல் வல்லுறவு, சந்தேக நபருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு என்ற தலைப்பிலுள்ள செய்தி வெளியாகி இருக்கிறது. 7 பெண்களை பாலியல் வலுவுக்குட்படுத்திய மந்திரவாதி ஒருவரை இங்கினியாகலையில் பொதுமக்கள் போலீசார் இணைந்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். தனது மந்திரத்தின் மூலம் செய்யும் தியாகத்தினால் நல்வாழ்வு கிட்டி மிகக்கூடிய கதியில் செல்வாந்திராகி நீடித்த ஆயுளுடனும் வாழ முடியும் என கூறி தன்னுடன் அமைதி தியானத்தில் இருந்த 7 பெண்கள் மீது பாலியல் வலுவை மேற்கொண்ட மந்திரவாதி ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டத்தின் இங்கினியாகல போலீஸ் பிரிவில் உள்ள முருகா பல்லம பகுதியில் நடைபெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, தென்மாகாணத்தில் வளஸ்முல்லையைச் சேர்ந்த வசந்த குருகே என்ற 40 மந்திரவாதி ஒருவர் முருகாம் பல்லம பகுதியில் உள்ள உறவினருக்கு வருகை தந்திருக்கிறார். இப்பகுதியில் மக்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி வாழவும் மிக கூடிய கதியில் சமுதாயத்தில் செல்வந்தராகவும் முடியும் எனவும் தெரிவித்து தனது மந்திர சக்தியினால் அதனை கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும் என்று தெரிவித்து கணவனை இழந்த பெண்களுடன் இவர் கலந்துரையாடலை மேற்கொண்டு அவர்களை தனியாக வரவழைத்து தியானத்தில் இருந்தபோது இவ்வாறு பாலியல் துஷ்பிரது உட்படுத்தியிருப்பது செய்தி வெளியாக இருக்கிறது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அம்பாறை மாவட்ட மேலதிக நீதிமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை ஆஜர் செய்யப்பட்ட போது இம்மாதம் 30 வரை அவரை விளக்கமளியில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருப்பதாக செய்தி காணப்படும். அறியாமையை பயன்படுத்தி சிலர் விளையாட்டுகளை மேற்கொண்ட சந்தர்ப்பங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவித்தலோடு நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையில் அடுத்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வரலாம்.
அனுசரணை வழங்குவோர். LOLC Finance Real-Time App LOLC சமிப்பு கணக்கிடமிருந்து இப்போதே டவுன்லோட் செய்ய இங்கும் அங்கும் பணத்தை மூவ் பண்ண அதிக பெனிஃபிட்ஸ் Real-Time பார்த்து பிளான் செய்து எப்பவும் கண்ட்ரோல் Real-Time கட்சியான வட்டி வரண்ண வேண்டும் இந்நேரமும் Real-Time LOLC Finance Real-Time App LOLC சமிப்பு கணக்கிடமிருந்து இப்போதே டவுன்லோட் செய்ய உங்கள் கூந்தலுக்கு நாள் முழுவதும் அழகிய பளபளப்பை தந்திடும் பளபளக்கும் கருங் கூந்தல் மீண்டும் நமது வசந்தம் டிவி நமது வசந்தம் டிவியில் சர்வதேசத்தை நம்பி நடக்கிறீர்களா அல்லது நம்ப நடக்கப்பார் கடந்த காலங்களில் இந்தியா பின்னணியில் இருந்து 80களிலே காட்டினாக்கிற நிச்சயமாக இல்லை. தமிழர் தரப்பில் என்ன மாற்று திட்டங்கள் இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டங்கள், சிறைச்சாலையிலே வாடக்கூடியவர்கள், காணி பிரச்சனைகள், இது மிக முக்கியத்துவப்படுத்தி போக வேண்டும். மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை கூட உச்சபட்சமாக நாம் பயன்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த 13வது திருத்தத்தில் நம்பிக்கை வைத்து அதை அவர்கள் முழுமையாக அவங்க நடத்துவார்கள் என்றால் திருப்பி சட்டங்கள்லாம் மாற்ற முடியும். சொல்வார்கள் நக்குண்டார் நாவலந்தார். தொழிலை எடுத்துக் கொடுப்பது அல்லது வீடு கட்டி கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு சலுகை என்று பார்ப்பது சரி. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த வேலை செய்கின்ற உரிமை இருக்கின்றது. அதிர்வு மறு ஒளிபரப்பு இன்று மாலை 5 மணிக்கு நமது வசந்தம் டிவி. வீட்டு விவசாயத்தினால் ஏற்படும் நன்மைகள் எவை? சேதன பசலைகளை பாவிப்பதன் அவசியம் என்ன? மனித உணவு தேவையில் நச்சுத்தன்மையற்ற மரக்கிழிகளின் வகிபாகம் எத்தகையது? பாரம்பரிய விவசாயத்தின் மகிமையை அறிந்து கொள்ள வளரும் பூமி நாளை காலை 8 மணிக்கு இலவசம் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காணப்படுத்தவிருக்கிறோம். இந்த தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகிய அந்த 16 பேர் கொண்ட குழு இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திக்கவிருப்பதான ஒரு செய்தியை பத்திரிகையில் காணலாம். அதே போல் அவர்கள் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகுகின்ற தினத்தை உத்தியபூர்வமாக அறிவிக்கவிருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கிற தொடர்பாக நாங்கள் காணும் செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, அரசிலிருந்து சூக்கா விலகும் திகதி கட்சி உறுப்பினர்கள் ஆராய்வு என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையிலான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் அதுரமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தேசிய அரசாங்கத்திலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறும் நாட்களை எண்ணுங்கள், ஜனாதிபதி கூறியதாக ரணில் எதிர்ப்பு அணி அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அதுரமான செய்தியை நாங்கள் காணலாம். மகிந்தவை சந்திக்கும் 16 பேர் அணி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், தேசிய அரசிலிருந்து சூக்கா விலகுகிறதா, ஒருமித்த நிலைப்பாடு குறித்து ஆராய ஜனாதிபதி வலியுறுத்து என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக நாங்கள் காணலாம். அதே போல திவைன பத்திரிகையும், ஸ்ரீலானிப்ப தாசிய மகிந்த அமுவித்தி என்பதான ஒரு செய்தியும் இங்கே திவைன பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தி ஐலண்ட் பத்திரிகையுடையும் தூரமான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கு காட்டி தி ஐலண்ட் பத்திரிகை இதனுடைய முதற்பக்க செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையில் சுதந்திர கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றப்பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவான ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவர் என்ற வகையில் பல முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் வகையில் தான் அந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த மத்திய குழு கூட்டானது கட்சியினுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக காணப்பட்டது. இருப்பினும் கூட ரணில் எதிர்ப்பு குழு என்று கூறப்படுகின்ற தற்பொழுது சுதந்திர கட்சி உறுப்பினர்களான எதிரணியில் அமர்ந்திருக்கின்ற இந்த 16 பேரும் முன்வைத்திருந்த கோரிக்கையின்படி சுதந்திர கட்சியிலிருந்து சுதந்திர கட்சி
கட்சியானது தேசிய அரசாங்கத்திலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையினை தொடர்ந்து முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் கூட ஜனாதிபதிக்கும் அப்படியான ஒரு தேவை இருப்பதான தேவையினை நாங்கள் இப்பொழுது அநேகமான ஊடகங்கள் வாயிலாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர் கூறியிருந்த கருத்து ஏனைய 23 பேரும் தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்திருப்பதா என்பது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் அன்றைய தினம் தெரிவித்திருந்ததாகவே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனை மையப்படுத்தியதான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த நிகழ்வையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய அரசியலிருந்து சுதந்திர கட்சி விலகுகிறதா, ஒருமித்த நிலைப்பாடு குறித்து ஆராய ஜனாதிபதி வலியுறுத்து என்பதாகவே இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பினை வழங்கியிருக்கிறது. அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளையில் உள்ள திலங்க சுமதி பாலவின் வீட்டிற்கின்ற அவரது அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் பாராளுமன்ற உறுப்பினரான சுசில் பிரேம்ஜன், தயாசிரி ஜெயசேகர் மற்றும் லக்ஷ்மண் யாப்பாபிவர்தன் ஆகியோர் இந்த கருத்துக்களை கூட்டாக தெரிவித்திருப்பதாகவே இன்றைய நாளேடுகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. மாலை வேளையில் கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயல் கூட்டத்தில் கட்சியினுடைய முழுமையான மறுசீரமைப்பு தொடர்பிலும் தேசிய அரசிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகுவது தொடர்பிலான தீர்மானம் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இதன்படி எதிர்வருகின்ற 3 தேதி மீண்டும் மத்திய செயற்குழுவை கூட்டி அதில் செயற்குழு மற்றும் நிறைவேற்று குழு இணைந்த மற்றும் தற்காலிக நிர்வாக குழுவினை அமைப்பதற்கும் ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சகல மாவட்ட அமைப்பாளர்களையும் ஒன்றிணைத்து புதிய வேலைத்திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு சுதந்திர கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் செல்லவிருப்பதான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு ஆகஸ்ட் 20 தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கிளைகளையும் அமைக்கவும் அதற்கு பின்னர் தொகுதி அமைப்புகளை இணைத்த வேலைத்திட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 2 தேதி கட்சியின் தேசிய சம்மேளனத்தை நடத்தவும் மத்திய குழு கூட்டத்தின் பொழுது தீர்மானங்கள் எட்டப்பட்டிருப்பதான தகவல்கள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் பெரிய அளவில் கலந்துரையாடப்பட்டதுடன் தேசிய அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகுவது தொடர்பில் ஜனாதிபதியை வலியுறுத்திருக்கிறோம். இதன்படி ஜனாதிபதி தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகுவதான திரும்பியை திகதியை ஆராயுமாறு வலியுறுத்திருக்கிறார் என்பதான தகவல்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதன்படி தற்பொழுது தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகுவது தொடர்பில் சிறந்த தீர்வை எடுக்காவிடின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி செல்லும். எனவே தற்போது அரசாங்கத்தில் இருக்கும் 23 உறுப்பினர்களும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக மிக விரைவில் அரசாங்கத்திலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறி கட்சியை கட்டியெழுப்ப ஒன்றுபடும் என நினைக்கிறோம் என்பதாக இந்த உறுப்பினர்களுடைய கருத்து அமைந்ததால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தற்போது ஆட்சியாளர்களின் நிலைப்பாட்டுடன் எங்களுடைய கொள்கைகள் ஒத்துப்போகவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவேதான் இவ்வகையான தீர்மானத்தை எடுத்து இந்த 23 பேரையும் வெளியேறுமாறு வலியுறுத்தி வருகிறோம் என்பதாகவும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மத்திய குழு கூட்டத்தில் ஜனாதிபதியையும் நாங்கள் இந்த விடயத்தையும் வலியுறுத்தியிருந்தோம். இதன் பின்னர் ஜனாதிபதி நாட்டின் தலைவர் என்ற வகையில் கட்சியில் வெளியேறுவது தொடர்பில் பொறுப்பு கூற முடியாது, ஏனெனில் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தேவை அவருக்கு இருக்கிறது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தேவை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. எனவே அவர் அவ்வகையான ஒரு நிலைப்பாட்டு இல்லாமல் சுதந்திர கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் தான் இவ்வகையான ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்ததாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாகவே அந்த உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறும் நாட்டில் தனித்து ஆட்சி அமைத்து ஆட்சியினை தொடர முடியும் எனவும் அவர்கள் கூறியிருந்த விடயங்களையும் இந்த விடயத்தின் பொழுது அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து இதில் இருப்பது அவசியமில்லை, அவ்வாறான ஒரு தேவையும் இல்லை என்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏனால் கடந்த பல காலமாக தற்பொழுது சுதந்திர கட்சியினுடைய தலைவர்களையே நாட்டினுடைய ஜனாதிபதியாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் அவர்கள் பின்வருமாறு கருத்துக்களை முன்வைத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள் தான் இருக்கின்ற ஒரு 2 காலப்பகுதியில் தற்பொழுது இந்த சுதந்திர கட்சியானது தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் வகையில் தான் தற்பொழுது தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இந்த 16 பேரும் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் கூட இந்த 16 பேருடைய கருத்தின்படி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள், தாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவோம், ஆனாலும் கூட அரசாங்கத்தில் இருக்கின்ற ஏனைய நிலைமைகள் தொடர்பான அழுத்தங்களை தொடர்ந்து வழங்கி வருவோம் என்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய ஒரு செயற்பாடாக கூட நாங்கள் இதனை அவதானிக்கலாம். இதன் அடிப்படையிலே தேசிய அரசாங்கத்திலிருந்து இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேற வேண்டும் என்ற விடயத்தினை இவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த 16 பேர் கொண்ட அணி இன்று மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கவிருக்கிறார்கள் என்பதான செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் ஏனைய சிங்கள நாளேடுகளிலும் அவதானிக்கக்கூடியதை இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாளை ஞாயிற்றுக்கிழமை தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறி 16 பேர் கொண்ட குழு சந்திக்கவிருப்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொறையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதி பாலவின் வீட்டின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் பாராளுமன்ற உறுப்பினரான சுசில் பிரேம்ஜாந்த் உள்ளிட்டோர் இந்த கருத்துக்களை முதன்மைப்படுத்தி பேசியிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தயாசிரி ஜெயசேகர் மற்றும் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன போன்றோரும் இந்த கருத்தினை ஏன் நேற்றைய தினமும்
உறுதிபட கூறியிருக்கிறார்கள். தற்போது இந்த தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய 16 உறுப்பினர்களும் ஒருமித்த நிலைப்பாட்டிலேயே செயற்படுகிறோம் என்பதாகவே அவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாளை 20 தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன் மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகிய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளோம் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு இந்த சுதந்திர கட்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அனைத்து உறுப்பினர்களையும் நாங்கள் மீண்டும் சுதந்திர கட்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு புதிய பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக இவர்களுடைய நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன்போது அவருடன் இணைந்து எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆட்சியை உருவாக்குவதற்கு செயற்படுபவர்களுடன் இணைந்து நாங்கள் செயற்பட தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் கூட இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். எதிர்வரும் வாரங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள கட்சியின் மறுசிறப்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்த அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன்படி தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ள இந்த 16 பேர் உட்பட தேசிய அரசாங்கத்தில் தற்போதுள்ள 23 உறுப்பினர்கள் சிலரும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் இணைந்து தற்போதைய ஆட்சிக்கு எதிராக செயற்படுவோம் என்ற ஒரு தீர்மானத்தையே எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த விடயங்களை உற்று பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் கூட அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்று யார் என்ற விடயங்களை மையப்படுத்தி பேசுகின்ற போது கூட சுதந்திர கட்சி சார்பாக ஒருவரை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் என்பதாக தற்பொழுது அதன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துமிந்த் திசாநாயக்க தெரிவித்திருந்த கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வகையான நிலைமையில் எதிர்வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகின்ற ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேசிய அரசாங்கம் என்பது எவ்வகையாக சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பது தொடர்பில் தற்பொழுது அரசியல் கட்சித் தலைவர்களுக்கிடையிலும் பல்வேறு முரண்பாடான சூழ்நிலைகள் காணப்படுகின்ற பொழுதுதான் இவ்வகையான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் எவ்வகையான முடிவுகளை தரும் என. அதே போல ஒன்றிணைந்த எதிரணி, அதே போல 16 பேர் கொண்ட குழு முன்வைக்கின்ற மற்றும் ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது சிங்கப்பூருடனான இந்த உடன்படிக்கையானது இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற தகவலை அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். எனவே அதற்கு இப்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதில் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொழில் வாய்ப்புகளை பாதிக்காது என்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையால் இலங்கையில் உள்ள எந்த ஒரு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கும் தொழில் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போவது அல்லது அநீதி இழைக்கப்படவோ மாட்டாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவித்தார். அத்துடன் எமது நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை பொறியியல் நிறுவனம் மற்றும் இலங்கை கட்ட நிர்மாண வடிவமைப்பு நிறுவன பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று அலரி மாலை இடம்பெற்றன. இதன் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக பல்வேறு தொழில்துறை சார்ந்தோருக்கு இருக்கும் பிரச்சனைகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் நோக்குடன் தொடர்ந்தும் பேச்சு நடத்துவதற்கு இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. ஒப்பந்தம் மற்றும் அதன் இணை ஆவணங்கள் தொடர்பாகவும் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறிப்பாகவும் அங்கு பிரதமர் அலுவலகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்டு வருமாறு அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளுக்காக செயற்றுடன் தொடர்புடவும் பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். கண்காணிப்பின்படி ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வர்த்தக உடன்படிக்கைகளுக்கான பிரதான நோக்கம் வெளிநாட்டு முதலீடுகளை எமது நாட்டுக்குள் உள்ளிருப்பதும் இலங்கையில் உள்ள தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதும் உலகத்தில் ஏனைய நாடுகளில் உள்ள நிறுவனங்களுடன் எமது நாட்டு நிறுவனங்களும் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதுமே இதன் நோக்கம் என்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தினம் இந்த சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக வர்த்தகர்களுடன் சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்து நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையில் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் கவனம் செலுத்தலாம். சர்வதேச செய்திகளின் பக்கமே இந்த அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது அணு ஆயுத அளிப்புக்கு இணங்காவிடில் கடாஃபியின் நிலையே கிம்முக்கு ஏற்படும் கடும் துணியில் ட்ரம்ப் எச்சரிக்கை என்பதான செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அணு ஆயுதங்களை ஒழிக்கும் ஒப்பந்தத்துக்கு சம்மதவிக்கவில்லை என்றால் லிபிய தலைவர் முகமது கடாஃபியின் நிலைதான் வடகொரிய தலைவருக்கு ஏற்படும் என்பதாகவே இந்த ட்ரம்பினுடைய எச்சரிக்கை அமைந்திருக்கிறது. வடகொரியாவுடனான ஒப்பந்தத்தில் அணு ஆயுத அளிப்புக்கு வடகொரியா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது முதன்மையானது. இதற்கு கிம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால்தான் இவ்வகையான ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பதாக அவர் மையப்படுத்தி பேசியிருக்கிறார். இதுகுறித்து பத்திரிகையாளர் பின்பற்றப்பட மாட்டாது என தெரிவித்து தனது பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் கருத்திற்கு முரண்பான கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் என்பதாக இன்றைய நாளேடுகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயமானது தற்பொழுது
வடகொரிய அணு ஆயுத கழிவு விவகாரத்தில் லிபியா கடைபிடிக்கப்பட்ட ஒத்த முறைமையினை பின்பற்றுவது குறித்து ஜோன் போல்டனால் முன்வைக்கப்பட்ட கருத்து வடகொரியாவை சினமடைய வைத்திருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேற்படி கருத்து வெளியிட்டதை அடுத்து எதிர்வரும் மாதம் சிங்கப்பூரில் டொனால்டு டிரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் யோங்கிற்கும் இடையில் நடைபெற ஏற்பாடாகி இருக்கின்ற உச்சி மாநாட்டிலிருந்து வாபஸ் பெறப்போவதாக தற்பொழுது வடகொரியா அறிவித்திருப்பதான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2003 லிபிய தலைவராக இருந்த கர்னல் கடாஃபி தடைகளை நீக்குவதற்கு பதிலாக தனது அணுவாயுத நிகழ்ச்சி திட்டத்தை கைவிடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் அதற்கு ஒரு வருடம் கழித்து மேற்குலக ஆதரவு கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டிருந்தமை ஞாபகப்படுத்தி இதனையடுத்து மேற்படி உச்சிமாநாட்டை பகிஷ்கரிக்கப் போவதாக வடகொரியா கடந்த புதன்கிழமை அறிவிப்பினை விட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையொழி மலேசியாவின் முன்னாள் பிரதமருடைய வீட்டில் பக்கம் தரப்படுவது பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நஜீப் ரசாக்கினுடைய வீட்டிலிருந்து ஆடம்பர பொருட்கள் மற்றும் பணம் ஆகியன மீட்கப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மலேசிய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியினை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் ஆட்சியில் இருந்தபோது பயன்படுத்தியதாக அவர் மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் தலைநகர் கோலாலம்பூரில் அவரது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் காரணமாகவே நடைபெற்று முடிந்த தேர்தலிலும் அவர்கள் தோல்வியடைந்திருந்ததாக மகதீர் முகமது தற்போதைய பிரதமர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நஜீப் ரசாக் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் முழுமையாக தொடர்ந்தும் மறுத்து வருகிறார். இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டிலிருந்து இவ்வகையான ஆடம்பரமான பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதான செய்திகளை அறியக்கூடியதாக சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சந்திக்கலாம். வணக்கம்.